வணக்கம். இறால் ஏற்றுமதி கடந்த சில மாதங்களாக பெரிய அளவில் அடி வாங்கிட்டுருக்குது. அதை பற்றி முன்னாடியே வீடியோவில் பேசியிருக்கோம். இப்போ பட்ஜெட்டில் வந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு இறால் ஏற்றுமதிக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு ஒடிசாவில் இருக்கக்கூடிய இறால் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஒடிசாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடல் உணவு பொருட்கள் ஏற்றுமதியில் பெருமளவு வந்து இறால் தான். இறால் பண்ணைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 90% அங்கே இருக்கக்கூடிய சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டில் இறால் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பட்ஜெட்டில் வந்து இறாலுக்கான தீவனம் ஃபீடு இருக்கு இல்லையா, ஷ்ரிம்ப் ஃபீடு, அது வந்து நாம் பெரும்பாலும் இறக்குமதி தான் பண்ணுறோம். நம்மளோட ஒட்டுமொத்த தேவையில் 50-60% இறக்குமதி தான் பண்ணுறோம். ஸோ அப்படி இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த ஃபீடுக்கு வந்து டியூட்டி வந்து பெருமளவு குறைச்சிருக்காங்க. அதனால் நம்மளோட இறால் உற்பத்திக்கான அடக்க விலை அப்படின்றது வந்து குறையுது. ஸோ இதன் மூலமாக நாம் இன்னும் காம்படிட்டிவான ப்ரைஸில் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு இறால் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட். ஸோ இது நடைமுறைக்கு வரும்போது, ஏப்ரல் 1 இது நடைமுறைக்கு வரும்போது இங்கே இருந்து இறால் ஏற்றுமதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பல மார்க்கெட்டை நாம் கையில் வச்சுருந்தோம், சைனா அமெரிக்கா உட்பட பல மார்க்கெட்டை கையில் வச்சுருந்தோம். ஆனால் இடையில் ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகள் வந்து நம்மளை விட இறால் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்ததுனால நம்ம பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் அடி வாங்கினுச்சு. ஸோ இதை பற்றி மரைன் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அதன் மூலயமா கவர்மெண்ட் எடுத்த இந்த முடிவு வந்து இறால் ஏற்றுமதிக்கு மீண்டும் ஒரு புத்துணர்வு கொடுக்கும் அப்படின்றது க்ளீனாக தெரியுது. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? இதே மாதிரி ஹை குவாலிட்டி ப்ராடக்டை சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர்ஸ் லிஸ்ட்டு வந்து ஒரு சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். சப்ளையர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பல பொருட்களை, தரம் வாய்ந்த பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர்ஸ்லாம் அதில் இருக்காங்க. நீங்கள் அதில் சர்ச் பாரில் போய் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை டைப் பண்ணிங்கனாலே அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர்ஸ் லிஸ்ட்டு வந்து வரும். நேரடியாக நீங்களே அவங்கள காண்டாக்ட் பண்ணி சாம்பிள்லாம் பார்த்து பொருட்களை வாங்கிக்கலாம். இதே மாதிரி நானும் ஒரு சில பொருட்களை வந்து ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட பிஸ்னஸையும் வந்து இதில் இணைச்சிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் மாதிரியே 7 சோசியல் மீடியாவில் தினம் தினம் இந்த பர்டிகுலர் சைட்டை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுலேயும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். ஸோ உங்கள் பிஸ்னஸை வந்து இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 2வது ஒரு லிங்க் இருக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஹெட்டிங்கில். ஸோ அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் இதில் இணைஞ்சிக்கலாம்.